வணக்கம், இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இன்று மாலை மும்பையில் இந்திய கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் துவக்கம். கூட்டத்தில் பங்கேற்க மும்பை புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை யாராலும் அசைக்க முடியாது. அண்ணாமலையின் நடைப்பயணத்தால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என வைகோ பேட்டி. சொத்து குவிப்பு வழக்கில் ஓ பன்னீர்செல்வம், லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை பச்சோந்தி போல செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். ஜாமீன் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. தலைமை நீதிபதியிடம் முறையீடு, உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். இன்று நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. பாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் இருமடங்கு கட்டணம் செலுத்த அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். இந்தியா கூட்டணியின் மூன்றாவது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மும்பை புறப்பட்டு சென்றுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை எதிர்கொள்வதற்காக எதிர்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஆலோசனை கூட்டம் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட 26 எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் மும்பையில் நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 18 கட்சிகள் இணைந்து பங்கேற்க உள்ளது. இந்நிலையில் ஆலோசனை கூட்டத்திற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இன்று மாலை 6:30 மணிக்கு ஆலோசனை கூட்டம் தொடங்குவதாகவும், செப்டம்பர் 1ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இந்தியா கூட்டணியின் லோகோ வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 1ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டத்தில் பங்கேற்க மும்பை செல்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மும்பை சென்றார். முன்னதாக விமான நிலையத்தில் அவருக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள், திமுக முக்கிய நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை யாராலும் அசைக்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். அறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு மதிமுக சார்பில் மதுரையில் செப்டம்பர் 15ஆம் தேதி எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக சென்னை எழும்பூரில் மதிமுக மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, கழக அமைப்பு செயலாளர் வந்தியத்தேவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஒட்டகத்தின் மீது பாரத்தை ஏற்றிவிட்டு ஒரு துரும்பை மட்டும் எடுத்து விடுவது போல சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை ஒன்றிய அரசு குறைத்துள்ளதாக விமர்சித்தார். அவங்க இந்த மாநிலங்கள்லையும் மத்தியிலையும் நடைபெற போகிற தேர்தலுக்காக சில வேலைகளை செய்கிறார்கள். இந்த கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் எப்பொழுதோ அதிகப்படுத்தினார்கள். 500 ரூபாய் அதிகப்படுத்தியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது 200 ரூபாயை குறைத்திருக்கிறார்கள். ஒட்டகத்தின் மீது பாரத்தை வைத்துவிட்டு ஒரு துரும்பு எடுத்து போட்டு ஏமாற்ற முயற்சிப்பதைப் போல இந்த சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயணம் மற்றும் அறிக்கையால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என தெரிவித்த வைகோ, தமிழகத்தில் திராவிட இயக்கங்களின் பெரியாரும் அண்ணாவும் இயற்றிய சிந்தனை ஓட்டத்தை யாராலும் அகற்ற முடியாது என கூறினார். தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது. இந்துத்துவா தத்துவங்கள் இங்கே காலூன்ற முடியாது. அண்ணாமலைகள் நடந்து பார்க்கலாம், அறிக்கைகள் விடலாம், பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக வெளியிடலாம், செய்தி போடலாம். ஆனால் இந்த திராவிட இயக்கத்தில் அந்த பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் உருவாக்கிய இந்த சிந்தனை ஓட்டத்தை யாராலும் அகற்ற முடியாது. எந்த சூழ்நிலையிலும் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணிதான் வெற்றி பெறும். இப்பொழுது இந்தியா என்கிற கட்சி அமைப்பிலே திமுக பங்கேற்றிருக்கிறது.
நாங்களும் பங்கேற்றிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2001-2006 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1.72 கோடி சொத்து சேர்ந்ததாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீது 2006 திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிவகங்கை நீதிமன்றம் 2012 பன்னீர்செல்வத்தை விடுதலை செய்தது. இந்த சூழலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை நடத்தியது. இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் ஓ பன்னீர்செல்வம், லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆட்சிக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றி பச்சோந்தியாக மாறிவிட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை இதேபோல் வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட உத்தரவுகள் அனைத்தும் மறு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை தலைமை நீதிபதியிடம் முறையிட சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 28ஆம் தேதி முடிவடைந்ததை தொடர்ந்து எம்எல்ஏ மற்றும் எம்பிகளின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி ரவி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டார். ஜாமீன் தொடர்பாக விசாரிக்க இந்த நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இல்லை என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி கூறினார். இதனைத் தொடர்ந்து ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் ஜாமீன் கோரிய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை சிறப்பு நீதிமன்றமே விசாரிக்கும் என முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் மீண்டும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தை அணுகினர். அப்போது ஜாமீன் மனுவை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து முடிவெடுக்க உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு நீதிபதி ரவி அறிவுறுத்தினார். உயர்நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் ஜாமீன் மனுவை விசாரிக்க முடியாது என நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தர், ஆர் சக்திவேல் அமர்வில் இன்று முறையிட்டது. அப்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் இந்த முறையீட்டை எப்படி ஏற்பது என நீதிபதி எம் சுந்தர் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து தலைமை நீதிபதி தான் முடிவு செய்வார் என்றும் வழக்கை தலைமை நீதிபதியிடம் முறையிடுங்கள் என நீதிபதி எம் சுந்தர் உத்தரவிட்டார். காலை உணவு திட்டத்தை விமர்சித்து செய்தி வெளியிட்ட செய்தித்தாளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை கடந்த 25ஆம் தேதி நாகை மாவட்டம் திருக்குவளை பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் பிரபல நாளிதழ் காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு ஸ்கூல் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்ற தலைப்பில் செய்தி ஒன்று வெளியிட்டுள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நிலவுக்கு சந்திரயான் விழும் இந்த காலத்திலேயே சனாதானம் இப்படியொரு தலைப்பு செய்தியை போடுமானால் 100 ஆண்டுகளுக்கு முன் என்ன ஆட்டம் ஆடியிருக்கும் என தனது வன்மையான கண்டனங்களை பதிவிட்டுள்ளார். கல்வி நிரம்பி வழிகிறதா என்று பார்க்கிறது, திராவிட மாடல் கழிவறை நிரம்பி வழிகிறதா என்று பார்க்கிறது, ஆரிய மாடல் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 25ற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 816 சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் வகைகளுக்கு ஏற்ப 85 ரூபாய் முதல் 470 ரூபாய் வரை சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணமானது ஆண்டுதோறும் இருமுறை ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வெவ்வேறு சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்படுகிறது. அதன்படி தமிழகத்தில் உள்ள 50ற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் 29 சுங்கச்சாவடிகளில் 5 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் மீதமுள்ள 25ற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது.
மதுரை, திண்டுக்கல், திருச்சி, மேட்டுப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. அதன்படி ஒருமுறை கட்டணம் 5 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரையிலும், இருமுறை கட்டணம் ரூபாய் 10 முதல் 65 ரூபாய் வரையிலும் உயர்வுக்கு வருகிறது. மகளிர் உரிமை தொகையை பெற ஆதார் இணைப்புடன் கூடிய வங்கி கணக்கை தொடங்க அஞ்சல் நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 15 முதல் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்திடும் விதமாக இதற்காக விண்ணப்பித்து குடும்ப தலைவிகளிடம் வீட்டிற்கு சென்று விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. விண்ணப்ப பதிவின் போது பதிவு செய்யப்பட்ட குடும்ப அட்டை, மின் கணக்கீடு அட்டை, ஆதார் அட்டை, தொலைபேசியில் வரப்பெற்ற குறுஞ்செய்தி தகவல் பார்வையிட்டதுடன் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, உறுப்பினர்கள் பணிபுரியும் விவரம், 100 நாள் வேலையில் பணிபுரிவதற்கான விவரம், ஆண்டு வருமான விவரம், வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைத்துள்ள விவரம், நிலம் மற்றும் வாகனங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகையை பெற ஆதார் இணைப்புடன் கூடிய வங்கி கணக்கை தொடங்க அஞ்சல் நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அஞ்சல் துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், பயனாளிகள் தங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள அஞ்சலகங்களில் அல்லது அஞ்சல்காரரையோ தொடர்பு கொண்டு இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் எனும் வங்கி கணக்கை தொடங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. மேலும் கணக்கு தொடங்க வைப்பு தொகை எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல் மாதாந்திர உதவி தொகையை அஞ்சலகங்களில் டோர் ஸ்டெப் பேங்கிங் எனும் சிறப்பு சேவை மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 மாநாட்டுக்காக முதல் முறையாக செல்போன் செயலியை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. G20 உச்சி மாநாடு டெல்லி பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்காக தலைநகர் டெல்லி முழுவீச்சில் தயாராகி வருகிறது. இந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக சிறப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் 9வது கூட்டம் பிரதமரின் முதன்மை செயலாளர் BK மிஸ்ரா தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டம் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில், G20 மாநாட்டுக்காக முதல் முறையாக செல்போன் செயலி உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும், இந்த செயலியை தற்போது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மாநாட்டு நாட்களில் தலைநகர் மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் சென்று சேர்வதில் எத்தகைய பாதிப்பும் இருக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு எப்போது மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்பதை காலவரையிட்டு கூற முடியாது என்று ஒன்றிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீரை உருவாக்கியது தற்காலிக நடவடிக்கைதான் என்றும் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. பிரிவு 370 நீக்கப்பட்டு பின்னர் 2018-2023 வரை தீவிரவாத தாக்குதல்கள் 45.2% குறைந்துள்ளன என்றும், மாநில அந்தஸ்து வழங்குவதற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீரை தயார்படுத்த வேண்டி உள்ளது என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரில் எப்போதும் தேர்தலை நடத்த தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி இறுதி கட்டத்தில் இருக்கிறது என்றும், விரைவில் பணி முடிந்துவிடும் என்றும், தேர்தல் ஆணையம்தான் இனி தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. 80% இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு ஆதரவான கருத்து கொண்டிருப்பதாக 24 நாடுகளில் நடந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த நியூ ரிசர்ச் சென்டர் என்ற அமைப்பு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. அதில் இந்தியா உள்பட 24 நாடுகளில் 30,861 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 20 முதல் மே 22 வரை கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட நிலையில் அதன் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதில் 80% இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு ஆதரவான கருத்து தெரிவித்துள்ளனர். அவர்களில் 55% இந்தியர்கள் பிரதமர் மோடியை தீவிரமாக ஆதரிக்கும் கருத்து கொண்டுள்ளதாகவும், 10 இந்தியர்களில் 7 பேர் தங்கள் நாடு சமீப காலமாக மிகுந்த செல்வாக்கு பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சமீப ஆண்டுகளில் அமெரிக்காவின் செல்வாக்கு வலுவடைந்து வருவதாகவும், 41% இந்தியர்கள் ரஷ்யாவின் செல்வாக்கு வலுவடைந்து வருவதாகவும் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஹோமியோபதி படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பருவத்தூர் கிராமத்தில் ஹோமியோபதி மருத்துவர் அலோபதி மருத்துவம் பார்ப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்தது.
இதன் பேரில் சோளிங்கர் அரசு மருத்துவ அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் ஹோமியோபதி படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வருவதை கண்டறிந்தனர். இதனை அடுத்து அங்கிருந்த மருந்துகளை பறிமுதல் செய்து போலி மருத்துவரையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் உடல் உறுப்புகள் தான தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ நாராயணி மருத்துவமனையின் சார்பில் உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூரில் உடல் உறுப்புகள் தான தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ நாராயணி மருத்துவமனையின் சார்பில் உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து விளக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மருத்துவமனையின் இயக்குநர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சரும் திரைப்பட நடிகையுமான ரோஜா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து உடல் உறுப்பு தானம் குறித்த கையெழுத்து இயக்கத்தையும் துவங்கி வைத்தார். இந்த விழாவில் இயக்குநர் சங்க செயலாளர் ஆர் கே செல்வமணி மற்றும் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் திரளான மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். இவ்விழாவில் வாழும் போதே உடல் உறுப்பை தானம் செய்தவர்களுக்கும் அதன் மூலம் வாழ்க்கை பெற்றவர்களையும் அழைத்து சான்றுகளை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கைகளாக காலை உணவு திட்டத்தை சத்துணவு பணியாளர்களிடம் வழங்கிட வேண்டும், சத்துணவு பணியாளர்களை நிரந்தரமாக்கிட வேண்டும், தலைமை ஆசிரியர் பதவி மற்றும் பட்டதாரி பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சங்கர் மற்றும் அறிவழகன், மாவட்ட செயலாளர் ஞானசேகரன் மற்றும் பல்வேறு ஒன்றியங்களைச் சேர்ந்த சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அறிவு திருக்கோவிலில் மனைவிமார்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மனைவி நலவேட்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மனைவிமார்களின் மாண்பை போற்றும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு மலர் கொடுத்தும் மனைவிமார்கள் கணவர்களுக்கு கைகளில் கனி கொடுத்தும் பரிமாறிக்கொண்டனர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற தலைமை செயலர் இறையன்பு கலந்து கொண்டு மனைவி மாண்பு குறித்து பேசினார். இந்நிகழ்வில் பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் தலைமை உரையாற்றினார். இதில் ஆழியார் அறிவு திருக்கோவிலில் இணை நிர்வாக அறங்காவலர் சின்னசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்த கோரி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக மடியேந்தும் போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசின் காலை உணவு வழங்கும் திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதை நிறுத்திவிட்டு சத்துணவு ஊழியர்களிடம் வழங்க வேண்டும், தமிழக அரசு நிரந்தர திட்டத்தில் பணியாற்றக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் அனைவரையும் முழுநேர அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மடியேந்தும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக சத்துணவு ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வள்ளிமலை அருகே பெரியபோடி நத்தம் கிராமத்தில் யானை மிதித்து பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகேயுள்ள பெரியபொடி நத்தம் கிராமத்தில் வசந்தா என்பவர் மாடுகளை வளர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் வீட்டின் வெளியே கத்திக் கொண்டிருந்த ஆட்டின் அலறல் சத்தம் கேட்டு வசந்தா வெளியில் சென்று பார்த்தபோது ஆட்டை காட்டு யானை ஒன்று மிதித்துக் கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வசந்தா யானையிடம் இருந்து தப்பி செல்வதற்குள் யானை வசந்தாவையும் தாக்கி மிதித்தது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வசந்தாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே தடுப்பணையில் குளிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன். இவரது 17 வயது மகன் தனுஷ் என்பவர் நண்பர்கள் 4 பேருடன் தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் பாலாறு குறுக்கே ஆந்திர அரசால் கட்டப்பட்டுள்ள புல்லூர் தடுப்பணைக்கு குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்றதால் தனுஷ் நீரில் மூழ்கியுள்ளார்.
இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி சிறுவனை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குப்பம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செப்டம்பர் 2 சென்னையில் நடைபெறும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞரின் சங்கத்தின் சனாதன ஒழிப்பு மாநாட்டிற்காக புதுக்கோட்டையிலிருந்து பயணத்தை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தொடங்கி வைத்தார். சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 2 சென்னை காமராஜர் அரங்கத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞரின் சங்கத்தின் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டையிலிருந்து துவங்கிய பயணத்தில் கந்தர்வ கோட்ட உறுப்பினர் சின்னத்துறை கலந்து கொண்டு மருத்துவர் முத்துலட்சுமியின் நினைவு சுடரை தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர் சரோஜாவிடம் வழங்கி இந்த பயணத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றிய வட்டாட்சியர் மனோஜ் முனியன் என்பவரை உள்நோக்கத்தோடு அரசியல் தலையீட்டின் காரணமாக இடைக்கால பணி நீக்கம் செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலகர் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காகிதப்பட்டறை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள மலையோர ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவுப்படி இடித்து அகற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மலையின் அருகில் பலர் வீடு கட்டியும் கடைகளை அமைத்து அங்கேயே வசித்து வந்தனர். இந்த நிலையில் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள இந்த மலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையினர் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சுமார் 32 பெரிய கட்டிடங்களை JCP இயந்திரம் மூலம் இடித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டது. புதுச்சேரியில் மக்களின் நலனிற்கும் உரிமைக்கும் எதிராக ஒன்றிய அரசு கொண்டுவரப்பட்ட சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி தலைமை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களின் பெயர்களை இந்தியில் மாற்றம் செய்தும் இந்திய குடிமக்களின் நலனுக்கு எதிராக மேற்கண்ட சட்டங்களை மாற்றியமைத்து செயல்படுத்த இருக்கும் ஒன்றிய அரசின் மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பின் சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசானது இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் மாற்றம் செய்து ஏற்கனவே 100 ஆண்டுகள் பழமையான 3 சட்டங்களை குப்பையில் தூக்கி எறிவதைப் போல் எரிந்துவிட்டு புதியதாக இந்த 3 சட்டங்களையும் இயற்றி வழக்கறிஞர்களுக்கும் வழக்காளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் அதுவும் தென்னிந்திய மக்களின் வாயில் நுழைய முடியாத லெவலுக்கு ஒரு பெயரை வைத்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் கடந்த 1 வார காலமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்தது. அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் முன்பாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேண்டும் என்று எங்கள் கூட்டமைப்பின் வேண்டுகோளுக்கிணங்க இன்று இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 5,545 ரூபாய்க்கும் சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்பெயின் புனோல் நகரத்தில் தக்காளி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்பெயினின் கிழக்கு நகரமான புனோலில் ஆண்டுதோறும் டொமடினா என்கிற தக்காளி திருவிழா நடைபெறுகிறது. 1 டிராக்டர் முழுவதும் கொண்டுவரப்பட்ட தக்காளிகளை ஒருவர் மீது மற்றவர்கள் வீசி உற்சாகமாக திருவிழாவை கொண்டாடினர்.
இந்த திருவிழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உட்பட சுமார் 15,000 பேர் தக்காளியுடன் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். இதற்காக சுமார் 120 டன் தக்காளி பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி முழுவதும் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது. இந்தியாவில் சமீப நாட்கள் வரை தக்காளியின் விலை அதிகரித்து காணும் நிலையில் ஸ்பெயினில் தக்காளியை வீணடிப்பதற்காகவே ஒரு வினோத திருவிழா நடத்துவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று மாலை மும்பையில் இந்திய கூட்டணியின் 3வது கூட்டம் துவக்கம். கூட்டத்தில் பங்கேற்க மும்பை புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை யாராலும் அசைக்க முடியாது. அண்ணாமலையின் நடைப்பயணத்தால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என வைகோ பேட்டி. சொத்து குவிப்பு வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை பச்சோந்தி போல செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். ஜாமீன் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. தலைமை நீதிபதியிடம் முறையிட உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். இன்று நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் இருமடங்கு கட்டணம் செலுத்த அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.